பதினொன்றாம் வகுப்பு அதிகாரம் அடக்கமுடமை அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நிலையின் தெரியாது நிலை என்றால் நேர்மை அல்லது கடமை தெரியாது என்றால் உறுதியாக அல்லது மாறாமல் இருப்பது நிலையின் தெரியாது நேர்மை அல்லது கடமையில் இருந்து தவறாமல் இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் அடங்கி இருக்க வேண்டும் அடங்கியான் தோற்றம் அடங்கி இருந்தால் அவரின் தோற்றமானது அதாவது அவரின் உயர்வானது மலையினும் மானப்பெரிது மலையை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது மானம் அப்படின்னா மாண்பு அதை விட மலையை விட சிறப்பானது ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும் அதுலேருந்து மாறாமல் இருந்தோம் அப்படின்னா அது மலையை விட ரொம்ப பெருசு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க